சஃபியாவிற்கு நீதி வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு பெண்களாக நம்ம எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய பணியில் நேஷனல் விமன்ஸ் தினம் பணிகள் செய்து கொண்டிருக்கு. அதில் அதில் தொடர்ச்சியாக இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிராக நாளுக்கு நாள் வன்கொடுமைகளும் பாலியல் வன்புணர்வுகளும் சிறு குழந்தைகள் பெரியவர்கள் என்று பாகுபாடு பார்க்காமல் இந்த பிஜேபியினுடைய அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒட்டுமொத்தமாக பெண் சமூகத்திற்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையாக தான் இன்னைக்கு அரசாங்கம் கண்டிப்பாக நிச்சயமாக கவனம் செலுத்தப்படணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசும் சரி, டெல்லி அரசும் சரி, இன்னைக்கு மக்களுடைய இந்த சபையாளருடைய இந்த நிகழ்வு அப்படின்றது ரொம்ப இன்னைக்கு நாடே கொந்தளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. ரொம்ப கொடூரமாக அந்த பெண்ணை சிதைக்கப்பட்டு நாசப்பட்டு அந்த அவளை அந்த கொடூர கயவர்களை பெற்றெடுத்துள்ள ஒரு பெண் தான் என்பதை அவன் மறந்துவிட்டு அந்த பெண்களை எந்த ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் அந்த பெண்ணை கொடூரமாக இந்த நான்கு கயவர்கள் என அந்த துடிக்கி துடிக்கி நாசப்படுத்தப்பட்டு இன்னைக்கு அதனுடைய செய்திகள் கேட்கும் போது உள்ளங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு நமக்கு அவ்வளோ ஒரு வெறித்தனம் தேவைப்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஒரு பெண் சமூகத்திற்கு சுதந்திர நாட்டில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா ரொம்ப ஒரு அவமானமாக இருக்கு. அப்ப இது வன்மையாக நேஷனல் விமன்ஸ் கண்டிக்கப்படுது. சஃபியாவிற்கு முழுக்க முழுக்க நீதி வேண்டும். சஃபியாவினுடைய கொலை வழக்கு இன்னும் கொலை வழக்கு பதிவு செய்யப்படல. அந்த பெண்ணுக்கு முழுமையாக தண்டனை பெறணும். அந்த நான்கு கையவர்களை கடுமையாக அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதையும் நேஷனல் விமன்ஸ் ஃபண்ட் சார்பாக மிகவும் அழுத்தம் திருத்தமாக இந்த அரசுக்கு நம்ம வலியுறுத்தப்படுகிற செய்தியாக இருக்கு. கடந்த ஆகஸ்ட் 26 டெல்லி லஜ்பத் நகர் மாவட்ட துணை ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற இளம் காவல்துறை அதிகாரி ராபியா சைஃபி என்று சொல்லக்கூடிய இளம் பெண் அவரது உடல் பிறகு மிக மோசமான வன்முறை ஆளாக்கப்பட்ட அவரது உடல் காவல்துறை தத்தெடுத்து மிக மோசமான முறையில் அந்த உடலை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த இளம் பெண்ணுக்கான நீதி வேண்டும். எப்படி நிர்பயா வழக்கில் ஒட்டுமொத்த இந்தியாவும் பாதிக்கப்பட்ட அந்த இளம் பெண்ணுக்காக போராடியதோ அதே போன்று ராபியா சைஃபிக்கும் போராட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ஏனென்றால் சாதி மதம் பாராமல் எந்த பெண் எந்த சிறுமி பாதிக்கப்பட்டாலும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாலும் அவர்கள் பக்கம் இந்த நாடு இந்த கொடூரத்தை இழைத்த கையவர்கள் வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு தென்னிசைத்த கழகத்தின் கோரிக்கை. அதன் அடிப்படையிலே இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு தென்னிசைத்த கழகம் சார்பிலே கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று அதனுடைய உறுதியாக முன்னோட்டிலே இந்த எளிமகரமான போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை டெல்லி காவல்துறை உடனடியாக கைது செய்து இந்த கொலைக்கான காரணம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன, இந்த கொலைக்காரர்கள் யார் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும். அப்படி அடையாளம் காட்டப்படும் வரை என்னுடைய போராட்டம் தொடரும். வழக்கறிஞர் எம் ஜெயின்பாபு மாநில அமைச்சர் முழுக்கும் நங்கே இருக்கு நடு நடுக்கி நடமாட்டம் நாடு முழுவதும் நங்கே இருக்கு.